ஷியோமி சீரீஸ்ல தனியா லான்ச் பண்றாங்க, ரெட்மி சீரீஸ்ல தனியா லான்ச் பண்றாங்க, அதுலயும் நோட் 20 மெயின்டைன் பண்றாங்க, இதுலயும் நோட் சீரீஸ் மெயின்டைன் பண்றாங்க. எனக்கே செம்ம கன்ஃபியூஷனா இருக்கு. இப்போ அந்த வகையில ஒரு புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றாங்க, ஆனா இதுல கூடிய மெயின் ஹைலைட் இது 4G ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது தான். ஏன் அதை ஹைலைட்னு சொல்றேன்னா, மொத்தமா அவங்க ரீசெண்டா லான்ச் பண்ண ஷியோ ரெட்மியோட நோட் 12 சீரீஸ்ல 12 ப்ரோ அண்ட் 12 எப்படி மூணு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருந்தாங்க. அந்த மூணு ஸ்மார்ட் போனோ 5G ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பட்ஜெட் ரேஞ்சில இருந்து ஒரு 30-35 ரூபாய் வரைக்கும் கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதுலயே நாங்க நோட் 12லயே வந்து ஒரு 4G ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சைனால லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில கூட ஈஸியாக லான்ச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு தெரிய வந்துச்சு, ரெட்மியோட நோட் 12 4G அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன மாதிரியான ஸ்பெசிபிகேஷன், என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இந்த ரெட்மியோட நோட் 12 4G ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பேசணும்னா, இதில் பிளாஸ்டிக் பில்டு தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. பாக்ஸியான டிசைனில் ஃப்ரண்டில் கூடிய டிஸ்பிளேஸ் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேஸாக இருக்க போகுது. இதில் IP53க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரொடக்ஷனும் 3.5க்கான ஆடியோ ஜாக்கும் மிஸ் பண்ணாமல் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓவரால் டிசைன்லேருந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படியே டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா, இந்த ஃபோனில் 6.7 inch கூடிய அமலெட் டிஸ்பிளேஸ், அதுவும் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் ஹைப்பாக நல்லாவே இருந்ததுங்க. ஃபுல் ஹெச்டி அமலெட் அப்படிங்கும் போதில் செம மேட்டராக இருந்தது. அதுவும் இது பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது முதலே நான் சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு ரேஞ்சில் இவங்க அமலெட் டிஸ்பிளேஸ் கொடுக்கறது ஒரு செம பாசிட்டிவாக இருந்தது. ரெஃபரன்ஸ் ரேட் 120Hz இருக்குங்கிறதும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் அமலெட் அப்படிங்கும் போதில் கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்கும். நான் ரெஃபரன்ஸ் ரேட் என்னங்கிறத மென்ஷன் பண்ணல. காமனாக இருக்கக்கூடிய அந்த 60Hz-க்கான ரெஃபரன்ஸ் ரேட் ஸ்க்ரீனில் இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிய வந்த விஷயங்களாக இருந்தது. கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது ப்ரைமரியாக ஒரு 50MP சென்சாரும், செகண்டரியாக வந்து ஒரு 8MP அல்ட்ரா வைட், ஃபைனலாக ஒரு 2MP மேக்ரோ அப்படிங்கிற ஒரு செட்டாக, ஃப்ரண்ட்டில் 13MP செல்ஃபியோஸோட இந்த ஒரு ஃபோன் இருக்க போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போதில் முதலே சொன்னது இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன், 4G தான் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ பார்த்தோன்னா இதில் பர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, ஸ்னாப்டிராகன் 680 டீசெண்டாக மிட்ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ராசஸர் தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதில் 5G கேப்பபிலிட்டி இல்லை, முதலே சொன்ன மாதிரி இது 4G தான் எடுத்துகிட்டு வராங்க. கேமிங் எக்ஸ்பெக்டேஷன் வரும்போதில் மிட்ரேஞ்சில் ஒரு டீசெண்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண முடியும், ஆனால் பெஸ்ட்டான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது. ஒரு மிட்ரேஞ்ச் கேமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். மற்றபடி ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கேமிங்ஸ்க்கு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அது போக நமக்கு இங்கே டிஸ்பிளேவோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹைப்பாக இருக்குது. ஒரு நார்மல் யூசேஜுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டில் இது நல்லாவே இருந்தது. அந்த பேட்டரிஸ் அப்படின்னு வரும்போதில் இங்கே நமக்கு 5000mAh வழக்கமாக கொடுக்குறது, அது போக 33W ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போதுங்கிறது தான் இப்போதைக்கு கன்ஃபார்மான நியூஸாக இருந்தது. ஓவரால் டிசைன் லுக்கு இதெல்லாம் பார்த்தாலும் நமக்கு அப்படி தான் தெரிய வந்திருக்குது. ப்ரைஸ் என்ன இருக்குங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல, அஃபிஷியல் ப்ரைஸ் எதுவும் மென்ஷன் ஆகலை. சைனாவில் லான்ச் பண்ண ப்ரைஸ் போய் பார்த்தோம்னா இது 22000 ரூபாய்க்கு மேலே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நமக்கு ஒரு 16-17 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா ரீசெண்டாக போக்கோஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அண்டர் 20,000 இல்லை, ஆனால் 25க்கு கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் ரேஞ்சியோ போயிருச்சு. அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும், நமக்கு உங்களுக்கு 5G வேணா நீங்க 12 சீரீஸ்ல ஏதோ ஒன்று 12 சீரீஸ்ல 5G சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதை சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக 5G தான் அப்கிரேடு, 5G தான் போனோம். நமக்கு 4G கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கு, எதை விடுறது எதை, இது இருக்க வேண்டியது அதில் இல்லை, அதில் இருக்க வேண்டியது இதில் இல்லை, இதுதான் கொஞ்சம் இதில் கூடிய கன்ஃபியூஷன் பார்ட்டாக இருந்தது. ஓவரால் அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான்.